வணக்கம் அன்புராகம் நேயர்களே, டைரக்டர் கனரா வங்கியின் ஆர்எஸ்டிஐயின் டைரக்டர் திரு சி செல்வராஜு அவர்கள் நிலையத்துக்கு வந்துள்ளார். இந்த லோனை பற்றி, அதே மாதிரி என்ன சுய தொழில் செய்யணும், அதுக்கான வழிமுறைகளை என்ன, அதுக்கான ட்ரைனிங் வகுப்புகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியிலே பார்த்துருப்போம், கனரா வங்கியின் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதோட டைரக்டர் திரு சி செல்வராஜு அவர்கள் நிலையத்துக்கு வந்துள்ளார். உங்களுடைய சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அவரை அன்புடன் வரைக்கும் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமுங்க சார். ஏன்னா வார மாதத்துக்கு எப்படியோ ஒரு ப்ரோக்ராம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு, அதாவது வேலை சுயமாக வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டரான ஒரு நிகழ்ச்சியும் கொடுங்க சார். சார், இப்போது இந்த வகுப்புகள் என்னென்ன வகுப்புகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ வந்து பியூட்டி, இது டெய்லரிங் அண்ட் கம்ப்யூட்டர் டேலி. ஓகே சார். சார், நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? இப்போது நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எந்த மாதிரியான பேசிஸில் வந்துட்டு அவங்கள பயிற்சிகள் கொடுக்குறீங்க? இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இத்தனை பயிற்சி, அதாவது மொத்தமாக அந்த இதில் நேசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் அகாடமி ஆஃப் ரூட் செட், அந்த வழியாக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ஓஆர்டியில் ஒரு 60 கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி இதெல்லாம் கொடுக்கலான் இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்துட்டு சூட்டபிள் அப்படின்ட்டு நாங்கள் வந்து டிஎல்ஆர்எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த ஆர்சிடி மீட்டிங்கில் உட்கார வச்சு, நம்ம வந்து டிகே மேனேஜர், ஜிஎம், எல்டிஎம், சம்டைம்ஸ் வந்து கலெக்டர், இவங்களை எல்லாத்தையும் வச்சு நம்ம மீட்டிங் போட்டு இந்தந்த கோர்ஸ் அப்போ வந்துட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் இந்த ஏரியாவுக்கு இந்த சூட்டபுள் ஆகுன்ட்டு அந்த சில கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த அப்ரூவலுக்கு வந்து எங்களுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புவோம். ஓகே சார். ஹெட் ஆஃபீஸில் அப்ரூவல் பண்ணி அனுப்ப பின்னாடி நாங்கள் ஒவ்வொரு கோர்ஸாக எல்லா கோர்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கலாம். அதில் வந்துட்டு அவங்க வந்து எப்போனாலும் வரலாம். அவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, நாங்கள் ஒவ்வொரு கோர்ஸும் செக்ரிகேட் பண்ணி வச்சுருவோம். ஓகே சார். அப்போ வந்து எது வந்துட்டு ஒரு 30-35 மெம்பர்ஸ் மேலே வரும்போது நம்ம அவங்கள நேரடியாக கூப்பிட்டு அவங்கள இன்ட்ரி பண்ணி, இப்போ சப்போஸ் 50 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், இது எது அவங்களுக்கு சூட்டபுள் மாதிரி நாங்கள் வந்துட்டு அந்த இன்ட்ரி வச்சு அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு 35 பேர் மட்டும் எடுத்து இந்த ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே. சில ட்ரைனிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 30 days இருக்கும், சில ட்ரைனிங் கோர்ஸ் வந்து 13 days இருக்கும், சில ட்ரைனிங் கோர்ஸ் வந்துட்டு 10 days இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த டெய்லரிங், பியூட்டிஷியன், லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர், இப்போ வந்து செல்ஃபோன் மெக்கானிக், இது பியூட்டி, இது எம்ப்ராய்டிங், அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 days ப்ரோக்ராம். இப்போ 30 days ப்ரோக்ராம்னாலும் அந்த காலையில் 9:30 to 5:30, அப்போ வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 hours நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபுல்லாக அவங்க வந்துட்டு அந்த ஏன்னா இடைவிடையாக இருக்கிறதுனால அவங்க அந்த இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்க சுயமாக நல்ல ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்காக எல்லா நாங்கள் முயற்சியும் பண்ணி அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே சார். சார், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்கிறப்போ, இலவசம்னாலே என்ன சொல்லி தந்துட போகிறாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டையே மாற்றினது உங்களுடைய ட்ரைனிங் சென்டர் தான் சார். ஏன்னா இலவசம் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு தரமாக இருக்கணும், அதுக்கான ஒரு எஃபெக்டிவ் டீச்சர்ஸை போட்டு அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். சார், நீங்கள் உங்களுடைய ப்ரொஜெக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு வேலை இல்லாதவர்களுக்கு வந்துட்டு சுயமாக ஒரு வேலை ஏற்படுத்தி தரீங்க, அதுக்கான அந்த பயிற்சிகளும் தரீங்க. இப்போ உங்களோட இந்த பாட்டு முடிஞ்சுங்களா, இல்லை அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணக்கூடியங்க, அடுத்த ஸ்டேஜ் எப்படி அவங்க போவாங்க? நாங்கள் வந்துட்டு ட்ரெயின் பண்ணிடுறோம் இல்லைங்களா, அவங்க வந்து எங்களுடைய டாட்டா பேஸில் அந்த 2 years நாங்கள் ஃபாலோஅப்பில் அவங்கள வச்சுக்கிட்டே இருப்போம். எந்த மாதிரி ஃபாலோஅப் சார்? அப்போ சப்போஸ் ஒரு 1st 6 months போயிட்டு அவங்கள போய் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ சப்போஸ் டெய்லரிங் முடிச்சிட்டாங்க, பியூட்டிஷியன் முடிச்சிட்டாங்க, என்ன நீங்கள் டெய்லரிங் பண்ணுறீங்களா இல்லை பியூட்டிஷியன் பண்ணுறீங்களா, அவங்க என்ன அந்த கன்சர்ன், கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஃபாலோ பண்ணுவோம். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப நீட்ஸ், அதாவது பேங்க் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நாங்களே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்போம் அந்த கன்சர்ன் பேங்க். இப்போ அந்த பேங்க் மேனேஜர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி லோனை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த சுயமாக அவங்க காலில் நிற்கிறதுக்கு வந்துட்டு எல்லா உதவியும் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணணும், இந்த ட்ரைனிங் கொடுக்கும்போதே நாங்கள் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் அந்த மாவட்ட தொழில் மையம் ஜிஎம் ப்ளஸ் தாட்கோ டிஎம் அப்புறம் வந்து லீட் பேங்க் மேனேஜர்ஸ் இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லோரும் வேரியஸ் பிளேசஸ்லேருந்து வராங்க, வேரியஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பேங்க்குன்னா என்னென்னு தெரியறதில்லை. இப்போ ஆர்சிட்டின்னா இங்கே இருக்குதா, எப்படி என்ன பண்ணுறாங்கன்றதும் தெரியறதில்லை. அதே மாதிரி ஒரு லோனுனா எப்படி அவைல் பண்ணுறது, ஒரு சப்சிடி ஸ்கீமில் எப்படி போகிறதுன்றதும் தெரியறதில்லை. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 30 days வந்து நாங்கள் ஃபுல்லாக அவேர்னஸ் கொடுக்குறோம். ஓகே சார். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு 30 days முடிச்சு போகும்போது
சும்மா ஒரு ரா ஹேண்டடாக வந்தவங்க அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேங்க்னா என்ன, பேங்க்கில் எது மாதிரி லோன்ஸ்னால் எப்படி, அதை எப்படி திருப்பி கட்டணும், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், அடுத்தது வந்துட்டு நமக்கு ஒரு சப்சிடி லோனுனால் யார் அப்ரோச் பண்ணணும், அதை எது மாதிரி அப்ளை பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு கொடுத்துரும். அது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது இப்போ வந்து நிறைய பேர் வராங்க தேடி. ஓகே சார். ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இந்த இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் ஆனது 2009. இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 8000 பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 2 இயர்ஸ் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க செட்டில் ஆகிட்டாங்களா, ஒரு கிரெடிட் லிங்கேஜ் வந்ததா, ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் போய் ஐடியாஸ் கொடுப்போம், இதை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஃபாலோஅப் இருந்தோம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரைனிங் முடிச்சதும் அப்படியே பிரேக் ஆகிடும் ஏதோ ஒரு இது. இப்போ நம்ம அப்படியே அவங்கள டச்சப் வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள அப்பப்போ போய் மீட் பண்ணி பேசும்போது ஓகே, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட சரி நம்ம தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு லோனோ இல்லை அவங்க சுயமாகவோ ஒரு வேலையை வந்துட்டு அவங்க செய்யணும், அவங்க காலில் நிற்கணுன்றது தான் எங்களுடைய மெயின் மோட்டிவ். எங்களுடைய மோட்டிவ்ன்றது மட்டும் இல்லை, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் வந்து இது அந்தந்த பேங்க்ஸ் அவங்களுடைய கடமை கூட. ஓகே சார். சார் இப்போ சுயமாக வேலை வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி தரீங்க, அதுக்கு கட்டாயமாக அந்த பேங்க் லோன் மூலிமா தான் அவங்க அந்த தொழிலை செய்ய முடியுங்களா, இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இது சிம்பிளாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் கிளாஸஸாக இருக்குங்களா? அதாவது இப்போ சப்போஸ் அதாவது அவங்க சுயமாக அவங்ககிட்ட ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் இருந்து அவங்களால முடியும் அப்படின்னா ஓகே அவங்க செஞ்சுக்கலாம். இப்போ அதே சமயத்தில் ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு அந்த பண வசதி இருக்குன்ட்டு சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்க்கான கொசு உதாரணத்துக்கு டேலி டெய்லரிங் ஃபோட்டோகிராஃப்க்கெலாம் பேங்க்கில் லோன் வாங்கி செய்கிற அளவுக்கு அது தேவைப்படுங்களா? ஆமாம், சில நேரத்தில் அவங்க வந்து இப்போ டெய்லரிங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு மிஷினுக்கே கிட்டத்தட்ட ஒரு அதாவது மிஷின் டேபிள் எல்லாம் பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 30-40,000 அந்த ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ அவங்களே 4 பேரை வச்சு ஒரு அவங்களே ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க 4 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுத்து அவங்களே ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர் மாதிரி இருக்கணுன்ற பட்சத்தில் அவங்க வந்து பேங்க் லோனை தான் தேடி போகணும். ஓகே சார். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், ஓகே டிக்கில் போங்க, தாட்கோல போங்க, இவ்வளோ சப்சிடி இருக்குது நீ யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 5 லட்சரூபா லோன் வாங்குறாங்கன்னு வச்சிங்களே, அதில் வந்து பார்த்திங்கனா சில நேரத்தில் 1.5 லட்சரூபா 1.5 லட்சரூபா அவங்களுக்கு சப்சிடியே கிடைக்கும். அது போகும்போது அவங்களுக்கு மற்ற ரிமைனிங் பேலன்ஸ் கட்டும் போது ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? ஓகே சார். அதனால் வந்து சில நேரத்தில் தவிர்க்க முடியாத நேரத்தில் பேங்க் லோனுக்கு போகிறதும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே. ப்ளஸ் அதுக்காக தான் நம்ம டிக்கு டாட்கோவையும் கூப்பிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே சார். சார் இப்போ ஜென்ரலாக நான் இந்த சிபில் ஸ்கோரை பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கிறேன், அதுக்கும் நீங்கள் டிக்லோ இல்லை வேறு அது தாட்கோ போன்ற இடத்துக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்க மூலியமாக ஒரு லோன் வாங்குறதுக்கு என்ன ஒரு வேறுபாடு இருக்குங்க? அதாவது நம்ம வந்துட்டு இப்போ ஒரு லோன் வாங்கியிருக்கோம், ஒரு பர்சனல் லோனு ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கோன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நமக்கு வந்து பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு எடுத்துக்கலாங்க சார். ஆமாம், பிஸ்னஸ்னால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு லோன் வாங்கிடுறீங்க, லோன் வாங்கிட்டு இப்போ சப்போஸ் நல்ல ஒரு நேர்மையாக எல்லாம் கரெக்டான இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டே வந்துடுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து நார்மலி நல்லா ஹையில் இருக்கும். ஓகே சார். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு தொழிலுக்காக உங்களுடைய சுய வேலைவாய்ப்பு அதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ வந்து தாட்கோ மூலமாக டிக்கு மூலமாகவும் போகலாம். இல்லை இப்போ பிஸ்னஸ் லோன் நான் அப்ளை பண்ணுறோம், டிக் மூலியமாக அப்ளை பண்ணுறதுக்கு சப்சிடி வேரியேஷன். இப்போ வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் லோனு பார்க்க போனால் அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஓகே சார். அவங்களுக்கு சப்சிடி இருக்காது. இப்போ வந்துட்டு அந்த டிக்லேயோ தாட்கோ வழியோ போகும்போது அந்த பர்சன்ட் அதாவது 25%, 35%, ஈவன் சில நேரத்தில் 50% கூட தாட்கோவில் கிடைக்கும். அது இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் பிஸ்னஸ் வந்து நல்ல முறையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஒரு தொழில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பெரிய லெவலில் டெவலப் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 25,000 5 crores வரலையுமே லோன் வாங்கலாம். ஓகே. ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ வித்தவுட் ஷியூரிட்டிங்களா வித் ஷியூரிட்டியோட, அதாவது 10 lakhs வரலாம், எந்த ஷியூரிட்டியும் தேவையில்லை, அதுக்கு மேலே நீங்கள்
ஏதாவது செக்யூரிட்டி கொடுக்கணும். ஓகே, அதான் நாம்ஸ். சரிங்க சார், பேங்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கட்டாயமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட்டடாக இருக்கும் சார். இப்போ உங்களுடைய கோர்சஸ், அதாவது ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே பயிற்சிகளும் கொடுத்துருக்கீங்க. இப்போ டேலி பயிற்சிகளாம், நீங்கள் டெய்லரிங் அப்படின்னு சொல்கிறப்போ ஒருத்தர் வேலைக்கு இருக்கப்போ ஒரு நாலஞ்சு பேர்த்த வேலைக்கு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி நம்ம அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு. இப்போ இதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இப்போ டெய்லரிங் அப்படின்றப்போ டெய்லரிங் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் அதுக்கு பேரலா அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு எப்படி அவங்க தொழிலில் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த வகுப்புகளும் இருக்குங்களா? ஆமாம், அதுக்கு வந்துட்டு நான் அதுலேயே வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே நாட் ஓன்லி அந்த அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட், அந்த டெய்லரிங் மட்டும் இல்லை, இதில் வந்து எங்கள் இப்போ நான் சில நேரத்தில் டைரக்டர், நானும் வந்து கிளாஸஸ் எடுப்பேன், ப்ளஸ் எங்களுடைய ஃபேக்கல்டிஸ் நம்பர் 1, 2 இருக்காங்க, அவங்களும் கிளாஸஸ் எடுப்பாங்க. அதில் எப்படின்னா இப்போ வந்து பேங்கிங், மார்க்கெட்டிங் இது மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ரெண்டாவது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் எப்படி போடணுன்றதையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் டாக்ஸஸ், இந்த ஜிஎஸ்டி இது மாதிரி இருக்கிறதும் அவங்களுக்கு அவேர்னஸ், டேலி கோர்சஸில் வரப்போ இந்த மாதிரி அவேர்னஸ் ஈவன் இந்த டெய்லரிங் எல்லா கோர்ஸுக்குமே நாங்கள் இந்த இடிபி நிட்டு அந்த இடிபி ரிலேட்டடும் கொடுப்போம். அதில் நிறைய கேம்ஸ், ஒரு 3-4 கேம்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உருவாக்குறதுக்காக அந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது ஓ இப்படியெல்லாம் இருக்கா. ஏன்னா ஒரு கேமில் வந்து சில நேரத்தில் நம்ம ஒரு முடிவெடுக்கிறது தப்பான முடிவு எடுப்போம், அப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கும். இதுதான் பிஸ்னஸுக்கும் அது வந்து அதை தொழில் செய்யறதுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரைனிங் வரும்போது எப்படி வராங்களோ ஆனால் முடிச்சுட்டு போகும்போது அவங்களே ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டியூட்டில், நாங்கள் இப்படி வந்தோம், இன்றைக்கி வந்து இவ்வளோ அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா இவ்வளோ அளவுக்கு வந்து நாங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலேயும், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி பண்ணணும், இப்போ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னா என்ன, இப்போ சப்போஸ் ஒரு ஆள் வந்து 4 மிஷின் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 4 மிஷின்னா இப்போ வந்துட்டு ஒரு 20,000 ரூபாய்ன்னு வச்சுல ஒரு பவர் மிஷினு இல்லைன்னா அது ஒரு மாதிரி. அப்புறம் வேறு சில மாதிரி இப்போ அயர்னிங்க கூட 70,000-50,000 இருக்குது. அப்புறம் சில மாதிரி அந்த வேறு அடிஷனலாக எதுவும் பண்ணுனா கூட அதையெல்லாம் பூரா எப்படி அந்த கொட்டேஷன் வாங்கி எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நாங்கள் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது வந்து ப்ராப்பர் கொட்டேஷன்ஸ். ஓகே சார். கொட்டேஷன்ஸ் அப்படின்னா இட்ஸ் சும்மா ஜஸ்ட் லைக் தட், ஏதாவது ஒரு கடையில் வாங்குறது இல்லை, டைரெக்டாக டீலர்ஸ், டீலர்ஸ்னால் சப் டீலர் இது மாதிரி அந்த ரிலேட்டட் பீப்புள்கிட்ட வாங்கினா அவங்களுக்கு சர்வீஸிங், ஆஃப்டர் சேல்ஸ் வந்து சர்வீஸிங் நல்லா இருக்கணும். ஓகே சார். அப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதான் வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து சொல்கிறது. ஓகே சார். நேரில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சுயமாக வேலை செய்வ தொழில் தொடங்குவது எப்படி அப்படிங்கிறதுக்காக கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வந்துட்டு பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. கனரா வங்கியின் மேலாளர், அதாவது டைரக்டர் அவர்கள் வந்துட்டு தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டேலி, டெய்லரிங், மொபைல் ரிப்பேரிங் போன்ற கோர்சஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க சார். இப்போ அந்த டேலி அப்படின்னு சொல்கிறப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ், இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க டேலியும் டெய்லரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு? டெய்லரிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். டேலி வந்துட்டு ஈவன் கம்மிங் 16th வந்து அது முடிய போகுது. லாஸ்ட் 26th தான் டெய்லரிங் முடித்தோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா எம்ப்ராய்டிங் அவர் டெய்லரிங் முடிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸு இப்போ இந்த வருஷத்தில் ஏப்ரலுக்கு மேலே இத்தனை கோர்ஸும் முடிச்சிருக்கோம். அப்புறம் இந்த இது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, செயற்கை ஆபரணங்கள் எப்படி தயார் பண்ணுறதுன்னா அது ஒரு 10-4 கோர்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா மொபைல்ஸ் சர்வீஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அப்புறம் வந்து டிரைவிங் எல்எம்இ டிரைவிங், அப்புறம் இது மாதிரி கோர்சஸ் எம்ப்ராய்டிங் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் முடிஞ்சதும். அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது மக்கள் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதுக்காக வருவாங்க, வந்துட்டு அப்போவே வந்து அப்ளிகேஷன்லாம் ஃபில்லப் பண்ணி எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், அப்போ நாங்கள் அந்த இது ஒவ்வொரு கோர்ஸும் நாங்கள் செக்ரிகேட் பண்ணி வச்சுருவோம். அப்போ யார் ஒரு நிறைய மெம்பர்ஸ் ஒரு 30-40 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த கோர்ஸ் கூப்பிட்டு நாங்கள் கொடுப்போம். ஓகே சார். இப்போ வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க சார்? ரெஜிஸ்டர் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஃபோட்டோஸ் கொண்டுட்டு வரணும், அப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் டிசி இது மட்டும் கொண்டுட்டு வந்தால் போதும் சார். இப்போ இதுலேயே வந்து 2 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸு நான் காலேஜ் முடிச்சிட்டேன், ஒரு கோர்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டே இருக்கேன், எனக்கு இந்த கோர்ஸ்லாம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. ஒருத்தர் உண்மையாலுமே வேலைக்காக பாடுபட்டு இந்த கோர்ஸ் நம்ம முடிச்சுட்டா நல்ல ஒரு வேலையில் செட்டில் ஆகலான்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இது எப்படி அந்த ப்ரையாரிட்டி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? இப்போ வந்துட்டு ஒரு நல்லா படிச்சு இருக்காங்க,
அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் அந்த வந்து டேலி கோர்ஸ் இது மாதிரி செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ வந்துட்டு டெய்லரிங் அவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அவங்க முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, அதில் வந்து அஃபெக்டிவாக இருக்காது. இப்போ ஏதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸு படிச்சுட்டு என்ன கோர்ஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்களே ஒரு 10-15 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. மொத்தம் ஒரு 30 பேர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாங்க. அதில் ஒரு 10-15 பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது ப்ரிஃபரபிள். ஆனால் என்னென்னா ஃபுல் டே அவங்க படித்தாங்க, ஃபுல் டே இருக்கணும், ஏன்னா அவங்க லீவ் பீரியடில் தான் வராங்க. ஓகே சார். இப்போ மற்ற அவங்க டூரிங் காலேஜ் பீரியடை வந்து நாங்கள் எதுவுமே கோர்ஸ் எடுக்கிறதில்ல. எங்களுடைய கோர்ஸ் பொறுத்தாலும் 9:30 to 5:30 கம்பல்சரியாக இருந்தே ஆகணும். இதில் எதாவது ஏஜ் லிமிட் இருக்குங்களா சார்? ஏஜ் 80 to 45 இயர்ஸ். மினிமம் பாஸ் வந்து 8th. ஓகே. எல்லா கோர்ஸுக்கும் 8th-ங்களா இல்லை பர்டிகுலராக இந்த டேலி? இப்போ இதுக்கு மட்டும் 8th. அதாவது இந்த மற்ற எல்லா கோர்ஸஸும் 8th. இப்போ மோட்டார் அது எல்எம்விக்கெல்லாம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் டேலிக்கும் அதாவது ஏன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அது 10th தான் முடித்ததுங்களை எடுக்கிறோம். மற்ற கோர்சஸ்லாம் ஈவன் 8th பாஸ், அது டெய்லரிங் எம்ப்ராய்டிங் வேறு வந்துட்டு இந்த இது பியூட்டிஷியன் ப்ளஸ் அந்த இது என்ன செயற்கை ஆபரணங்கள் தயாரிக்கிறது, அப்புறம் டாய்ஸ் மேக்கிங் பொம்மை செய்கிறது, அப்புறம் வந்து ஊதுவத்தி மெழுகுவர்த்தி, அப்புறம் வந்து இந்த இது வாஷிங் பவுடர்லாம் தயார் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபினாயில் இது மாதிரி இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், 10 days, 13 days கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றும் குவாலிஃபிகேஷன் நாங்கள் இது பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்களா வெளியில் ஒரு சர்ஃபெக்ஸல் நீங்கள் வாங்கினீங்களா ஒரு கிலோன்னு பார்த்தீங்களா அது எப்படி இருந்தாலும் ஒரு 150 to 100 அது மாதிரி இருக்கும். இப்போ இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு அடக்க விலையே ஒரு 50 rupees வரும். அது வந்து பண்ணிட்டாங்களா ஈவன் அவங்க இதை மார்க்கெட்டிங் பண்ணாங்களாவும் ஒரு நிறைய பேர் அது மாதிரி தானே. இப்போ நிறைய நம்மளே பார்க்குறோம், எத்தனையோ பேர் வந்துட்டு ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் எல்லாம் விற்கிறாங்க. அது மாதிரி கூட இவங்க பண்ணலாம். பட் எந்த நேரத்தில் எப்படி வந்துட்டு அந்த அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னுட்டு சொல்ல முடியாது. சில நேரத்தில் கிளிக் ஆகி வந்தாங்களோ அவங்களே ஒரு பெரிய என்டர்பிரனராக கூட ஆகலாம். ஓகே சார். சார் இப்போ அந்த கிளிக் ஆகி வராங்க அப்படின்றப்போ அந்த மோட்டிவேஷனுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம இது சக்சீட் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இந்த கோர்ஸை படிச்சிங்கன்னா சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி சக்சீட் ஆனவங்களையும் கூப்பிட்டு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை தரீங்க. அப்படி இருக்கப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு நெகட்டிவ் தாட்டில் இருந்து பாசிட்டிவ் தாட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வெளியே பிரகாசமாக வெளியே போகிறாங்க ஒரு 30 days கோர்ஸ் முடிச்சுட்டு சார்? இப்போ நம்ம இதில் வந்துட்டு இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஒரு லேடி அவங்க வந்து ஸ்ரீமதி அப்படின்ட்டு இப்போ கூட எம்எஸ்ஐ மீட்டில் வந்து கூட இங்கே பேசினாங்க. அந்த கலெக்டர் மேடம் அப்புறம் டிஐசியில் அவர் மினிஸ்டர் கார்த்திகேயன் ஜிஎம் அவரெல்லாம் வந்து இருக்கும்போது கூட அவங்கள கூப்பிட்டு பேச வச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல என்டர்பிரனர். அவங்க பிஎம்இஜிபியில் லோன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 16 lakhs நினைக்கிறேன் அது கோத்தகிரியில். ஈவன் டச்சின் ஊட்டியாக என்னமோ நீல்கிரீஸ் அப்படின்ட்டு ஒரு கடையை போட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பிஸ்கட்ஸ் அண்டு வர்க்கி சம்மதர் ஐட்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மெஷினரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லேட்டஸ்ட்டாக வாங்கி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு அவங்களும் ட்ரைனிங் முடித்தவங்க தான், அவங்க ட்ரைனிங் முடித்தாங்க. பட் அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்லேருந்து ஆர்டர்ஸ்லாம் வருது, எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாலே போதும் அப்படின்ற விதத்தில் பண்ணிட்டும் போது அவங்க வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இன்னும் என்னால் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கும்போது நல்லா இருக்குது. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்துட்டு இந்த கிளாஸில் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தோமா இவங்களுக்கு ஒரு நம்மளும் இப்படி ஆகணும்னு அது மாதிரின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே சார். இது மாதிரி அப்பப்போ நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். சார் இப்போ ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் எஜுகேஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க சார்? ஸ்கூல் எஜுகேஷன் வந்து உடனே அந்த படிப்பு அதாவது ஏட்டுக்கல்வின்றது தான். ஏட்டுக்கல்வின்றது அவங்க படிச்சுட்டு இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, அப்புறம் காலேஜ் போகிறாங்க, பிஇ பிகாம் இது பிஏ பிஎஸ்சி இது மாதிரி பல கோர்சஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்திங்களா ஏதோ ஒரு பிஏ
எம்ஏன்னு பண்ணுவாங்க, அடுத்து பிஎட்ன்னு போவாங்க, அடுத்து எம்எட்னு போவாங்க, அப்புறம் எம்ஃபில்னு போவாங்க, சில நேரம் பிஹெச்டின்னு போடுவாங்க. பட் இவ்வளவும் பண்ணுவாங்க, ஒரு சாதாரண ஒரு டிஆர்பி அவங்களால எழுத முடியாது, பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு டிஎன்பிஎஸ்சி கூட எழுத முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு, ஏன்னா இது சும்மா படிப்பை மட்டும் குவாலிஃபிகேஷன் மட்டும் ஏற்றிக்கிறாங்களே ஒழிய அவங்க ஒரு தொழிலை, அதாவது எப்படின்னா ஒரு ஓகே அந்த லைனில் போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு காலேஜில் லெக்சராக போகலாம், ஸ்கூலில் டீச்சராக போகலாம், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க பண்ணுறதில்ல. அப்போ வந்துட்டு அது என்ன ஆகுதுன்னா, இப்போ வர வர பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ஊரில் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஒரு கிராமத்தில் முடித்தவங்கன்றது ரொம்ப ரேராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு வீதியில் ரெண்டு மூணு பேர் பிஇ முடித்தவங்களாக இருப்பாங்க, எம்ஏ எம்எட் இது மாதிரியெல்லாம் பெரிய படி படிச்சுட்டு இருப்பாங்க. பட்டு ஆனால் வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனி, அது ஜாப்பை எப்படி நோக்கி போகணுன்றதே அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்படியே அப்புறம் வீட்டில் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தாங்களா, அந்த படிப்புன்றதே வேஸ்ட்டாக பண்ண மாதிரி ஆகிடுது, ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. இப்போ நம்ம கல்வின்றது அது மாதிரி இல்லை, ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தான். அந்த கோர்ஸில் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு தரவாக நம்ம கற்றுக் கொடுத்துறோம். அந்தந்த இப்போ டெய்லர் இது என்ன எல்எம்பின்னா அந்த கன்சர்ன் ஒரு இதில் கொடுத்து அந்த அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் அவங்கள கொண்டு போய் சேர்த்து அவன் வந்து ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லி 30 days முடிக்கும்போது அவங்களுக்கு வந்து லைசன்ஸ்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்து, லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் மேடம் தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க, இஷ்யூ பண்ணாங்க. இது மாதிரி அப்புறம் வந்துட்டு அவங்க என்னன்னா சொந்தமாக வண்டி வாங்குறது. இப்போ வந்து தாட்கோ வழியாக போனீங்களா கிட்டத்தட்ட 2,25,000 மேக்ஸிமம் அந்த சப்சிடி கிடைக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 7,75,000 லோன் அவன் வந்து தாட்கோவில் தான் லோன் போட்டான், அவனுக்கு வந்து 2,25,000 லோனு. அப்புறம் வந்து அவனுடைய இது போக 5,00,000 ஒரு 7,000 என்னமோ தான் லோன் அமௌண்ட்டு. இப்போ அந்த வண்டி ஒரு பிக்கப்பை தான் எடுத்தா அப்படி இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இப்போ அவன் ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு அந்த லோன் வாங்கி, ஒரு மாதம் கூட கட்டாமல் இருந்ததில்ல, கிட்டத்தட்ட 10,000-15,000 ரெகுலராக ரீபேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏன்னா நம்ம அந்த தொழிலுன்னு ஒன்று கொடுத்துட்டோமோ அவங்களுக்கு ஒரு லைஃபே கொடுத்த மாதிரி ஆகிடுது. ஏன்னா நாங்கள் நார்மலி வந்துட்டு இந்த இதில் இது கொடுக்கறது வந்துட்டு நம்ம எல்எம்பி டிரைவர்லாம் கொடுக்கறது வந்து மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி பீப்புளை செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம், ஏன்னா அதுக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்குது எங்களுக்கு வந்து. ஏன்னா அது வந்து எங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் ஓரியன்டெட். அப்போ வந்து எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து மினிமமாக தான் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த கோர்ஸ் கொடுக்கும்போதே எங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 4 lakhs கிட்டே எங்களுக்கு செலவாகுது. அதெல்லாம் நாங்கள் தான் பே பண்ணி பேங்க்கில் தான் கொடுத்துட்டு அதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். அதில் நிறைய பேர் வந்து ஒன்றே சுயமாக ஒரு வண்டியை வாங்கி ஓட்டிகிட்ருக்காங்க, இல்லைனா ஒரு டாக்ஸியில் ஓட்டிகிட்ருக்காங்க, இல்லைனா அவங்க வந்துட்டு யாருக்கிட்டையாவது டிரைவர். ஏன்னா இப்போ நீல்கிரீஸ்ன்னு பார்த்தீங்களா நிறைய ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது டிரைவர்ஸுக்கு, ஏதோ ஒரு விதத்தில் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பிக்கப் வண்டி இந்த டீ லீவ் சேர்த்திட்டு போகிறது, வேறு ஏதாவது காய்கறிகள் ஏற்றிட்டு போகிறது, இது மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் எங்கள் இதில் ட்ரெயின் ஆனவங்க வந்து நிறைய இருக்காங்க. அதே மாதிரி பியூட்டிஷியன் எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட குன்னூர் அருவங்கடைன்னு ஒரு லேடி கூட இங்கே நல்லா பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் போய் சிங்கப்பூரில் கூட செட்டில் ஆகியிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களா சுயமாகவே பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இப்போ ஒரு டெய்லரிங்கே முடிக்கிறாங்க, அவங்க சுயமாக ஒரு 2 மிஷின் போட்டு கூட ஏதாவது ஒரு ஜாப் ஆர்டர் கூட எடுத்து செய்யலாம். இது மாதிரி எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது இவங்களுக்கு வந்து. அந்த இப்போ என்ன ஒவ்வொருத்தரும் வந்து படிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஏர்னிங் வேணும், ஓகே சார், நமக்கு ஒரு இன்கம் வேணுன்றதுனால தான் நம்ம படிக்கிறோம், படித்ததும் ஏதாவது வேலை வரும். பட் இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா இப்போ காம்படிஷன் அதாவது போட்டி நிறைந்த உலகம், இதில் வந்து நம்ம தொழில் தான் இப்போ கற்று நம்ம சுயமாக தான் ஒரு வேலையை இப்போ கற்றுக்கிட்டு அதை நம்ம காலில் நின்னா தான் முடியும், இல்லைனா வேறு எதை டிபெண்ட் பண்ணியும் இருக்க முடியாது. ஓகே சார். சார் நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்பவே அந்த சுற்று வட்டாரெல்லாம் நம்ம பார்த்து இந்த கோர்ஸ் வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு தகுந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு அந்த சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வழிமுறைகளும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே ஒரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, அந்த இன்ஜினியரிங் படித்தவங்க இல்லை அதுக்கு மேலே டிகிரி படித்தவங்களுக்குலாம் அந்த வேலை வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குன்னு. இப்போ அதுக்கு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் இல்லைங்க சார், அவங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்குல்ல? இல்லை இதுதான், அதாவது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இத்தனை கோர்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு.
ஏன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம், அதாவது அவங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ஒரு சாதாரண ஒரு 8th ஸ்டாண்டர்டில் இருந்து ஒரு 10th அது மாதிரி படித்தவங்களுக்கு நார்மலாக இந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்களது க்ரைட்டீரியா அவ்வளோதாங்களா சார்? இந்த மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான ட்ரைனிங் அப்படி இருக்குதுன்றதுல. ஈவன் பிஇ முடித்தவங்க கூட வந்துட்டு இப்போ செல்ஃபோன் மெக்கானிக் கற்றுக்கலாம், இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி. இப்போ ஏன்னா ஒரு பிஇ முடித்தவங்க வராங்க, ஒரு செல்ஃபோன் அந்த இது வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவங்க கூட இந்த ட்ரைனிங் எல்லாருமே பண்ணலாம். இப்போ வந்து அவங்க பண்ணும்போது இவங்க வந்துட்டு அவங்களுடைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி, ஏன்னா அவங்க பிஇ முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அந்த டெக்னாலஜி நல்லா தெரியும், அவங்கள ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்கில் போயிட்டு புது புதுசாக அவங்க அதையே டிசைன் பண்ணி வெவ்வேறு மாதிரி கொண்டுட்டு வரலாம். அப்போ வந்து அது மார்க்கெட்டில் நல்லாவும் போகும். அது வந்து எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து இப்போ வந்து இது எதுவும் இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்றது ஒரு சாதாரண இதுவும் கிடையாது, அது ஒரு நல்ல கோர்ஸ் தான். சார் இப்போ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபின்னு சொல்கிறப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க சார். ஒரு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு வராங்க, கல்லூரியில் பார்க்குறப்ப எல்லா அப்டேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதோட அப்டேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்களும் இப்போ வந்துட்டு என்னன்னா இப்போ சப்போஸ் நல்ல ட்ரெயின்டு பர்சனை தான் கூட்டிகிட்டு வரும். ஓகே சார். அவர்கிட்ட வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் அவரே கொண்டுட்டு வருவார், அவரே அந்த 30 days எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டு அதாவது லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொண்டுட்டு வருவார். எல்லாத்தையும் அந்த ஒரு மாதிரி தரவாக கிளாஸ் எடுத்து எல்லாத்துக்கும் ப்ராக்டிக்கலாக அவங்கள வந்து ஒரு மாதிரி செல்ஃபாக அவங்க பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்றோம். ஓகே சார். சார் இப்போ அந்த ட்ரைனிங் வழிமுறைகள்லாம் எப்படி இருக்குங்க சார்? இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்குது, இதில் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருந்தால் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா, இல்லை தியரி மாதிரி படிச்சுட்டு ப்ராக்டிக்கல் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? அதாவது இப்போ டெய்லரிங்னு எடுத்து வச்சிங்களேங்க, நாங்கள் காலையில் வந்துட்டு கலையில் பார்த்தீங்களா இப்போ சில நேரத்தில் அந்த என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதில் வந்து பார்த்தீங்களா நிறைய இந்த பேங்கிங்னா என்ன, இந்த ஆர்சிட்டினா என்ன, இந்த ஸ்டார்டிங்கே வந்துடுங்களா இல்லை கோர்ஸ் முடிகிற சமயத்தில்? ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிடும். அப்போ வந்து காலையில் நேரத்தில் நாங்கள் மேக்ஸிமம் எங்களுடைய ஒரு 7-8 நாளைக்கு வந்து எங்களுக்கும் சில இந்த கோர்சஸ் இருக்குது, அதான் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது, ரெண்டாவது பேங்கிங்னால் எப்படி, கம்யூனிகேஷன்னா எப்படி, அப்போ வந்துட்டு அதாவது இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். அப்புறம் சில கேம்ஸ் ஒரு 4-5 கேம்ஸ்லாம் இருக்குது, அந்த கேம்ஸ் இது பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வரும்போதே ஐஸ் பிரேக்கிங்னு ஒரு கேம் வைப்போம். அதில் வந்து ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள், அவங்க கலாச்சாரம் அது எல்லாமே மாறுபட்டுருக்கும். ஆனால் இங்கே வரும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஐஸ் பிரேக்கிங்ன்ட்டு ஒரு 3 பேராக சேர்த்து விட்டு அவங்க ஊர் பேர் இது மாதிரியெல்லாம் சொல்ல வச்சுட்டு அவங்களுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு மாதிரி அந்த ஒவ்வொருத்தருடைய பேரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே கொண்டு வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கிளாஸ் ரூம்லேயும் பார்த்திங்களா இப்போ ஒரு இடத்துல இருந்து வராங்கன்னா அவங்க 3 பேரும் அதே இடத்துல உட்காரக்கூடாது. இப்போ இன்னைக்கு 3 பேர் உட்காந்துனா நாளைக்கு வெவ்வேறு ஆள் மாறி மாறி உட்கா, அப்போ வந்து ஒரு எல்லோரும் எல்லாத்துக்கூடையும் பழகிற மாதிரி ஒரு அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி வந்துடும். அப்புறம் எல்லோரும் நல்லா மிஸ் ஆகும். அப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மில்லின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது காலையில் வந்ததுமே, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் லேர்ன் எஸ்டர்டே அப்படின்றதான் மில்லி அதனுடைய ஃபுல் இது. அப்போ அவங்கள வந்து யாராவது இந்த ட்ரைனிஸ் 2-3 பேர் கூப்பிட்டு நேற்று என்ன நடந்தது அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு பேசணும். அப்போ பேசும்போது அவங்க என்ன எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நல்லா கூடும். ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது இருக்காது. முதல்ல வரும்போது இப்போ பயந்து இருப்பாங்க, அந்த கொஞ்ச நாள் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி பேசுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் ஒரு இப்போ ஒரு 4-5 மாதம் முன்னாடி எக்ஸ்க்ளூசிவாக தோடாஸுக்கு மட்டும் டெய்லரிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் இடிபின்னு கொடுத்து அதில் என்னென்ன அதாவது இந்த இது மாதிரி அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த இது மார்க்கெட் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், பேங்கிங் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு 10 days கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெய்லரிங் கொடுத்தோம். ஏன்னா அவங்க வந்து நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பட் அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் அந்த மெஷர்மெண்ட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் தடுமாறினாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு 30 days இந்த ப்ரோக்ராம் கொடுக்கும்போது பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, பட் பிக்கப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னாச்சுன்னா மறுபடியும் ஒரு 6 days வந்துட்டு முத்ரான்னுட்டு அந்த என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்னோவேட்டிவ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது, அது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டரில் வருது. இப்போ அவங்க வந்துட்டு ஓகே முத்ரா ஸ்கீமில் ஒரு லோன் இது மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே கொடுத்தேன்.
அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு முத்ரா ஸ்கீம்னா என்ன, இது எப்படி பண்ணணும், எது மாதிரின்ட்டு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சார் நாங்கள் ஒவ்வொரு மிஷின் வாங்குகிறோன்னு சொன்னாங்க. அது இங்கே வந்து இத்தலார் பிரான்ச்சு, நம்ம கனரா பேங்க் ஊட்டி பிரான்ச்சு, சில இந்தியன் பேங்க் இதிலெல்லாம் வந்துட்டு அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 25,000 ருபீஸ் மினிமம் லோன் வாங்கிக்கிங்க, ஒரு இது பண்ணுங்கள், ஒரு தொழிலை முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதில் ஒரு ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் கட்டிவிடுங்க, அதுக்கப்புறம் தாட்கோ மூலமாக சப்சிடி லோன் கூட வாங்குன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தோம். இதே இந்த இவங்களை எல்லாத்தையுமே அந்த இதெல்லாம் கலெக்டர் முன்னாடி பேங்கர்ஸ் மீட்டிங் அப்போது கலெக்டர் மேடம் தான் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கூட எங்கள் இது கேட்டாங்க, இந்த பண்பாட்டு மையத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கித்தாங்க மேடம், நாங்கள் இது மாதிரி டெய்லரிங்லாம் மேடம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. பட் என்னென்னா அவங்க எவ்வளோ அளவுக்கு இப்போ வந்து ட்ரைனிங் முடிச்சு போனாங்க, எங்கள்கிட்ட வந்தாங்க, ஈவன் அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக இந்த டெய்லரிங் மிஷின் கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான். இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வந்த பின்னாடி அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பட் அதுவும் கொடுத்தாங்களா அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இவங்களை வந்துட்டு நாங்கள் போய் அந்த ஏரியாலாம் ஒவ்வொரு மந்துவாக போய் ஒவ்வொரு அதாவது என்டர்பிரனர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி அவங்க எல்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகி அவங்க அவங்க இதில் இருந்து வெளியில் வந்து இவ்வளோக்கு வரும்போது அவங்க முடிச்சு போகும்போது ஈவன் சொல்லப்போனால் இந்த ராகம் டிவியில் கூட அவங்க வந்துட்டு இந்த பேசியிருக்காங்க எங்களுக்கு ட்ரெயினிங் எப்படி இருந்தது என்ன இருந்துன்ட்டு. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ட்டு அவங்க அப்புறம் போகும்போது நாங்கள் முன்னாடி என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு இருந்தது, இப்போ நாங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு ஓரளவுக்கு தரவாகி நாங்களும் இப்போ வந்துட்டு எங்கள் காலில் நிற்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போனாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கமூட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு எங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், எங்கள் இது ரிசோர்ஸ் பர்சன் வந்துட்டு ரொம்ப இனிஷியேட் எடுத்து அவங்க சொல்லுவாங்க, சார் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த மெஷர்மெண்ட்டு கூட இந்த இதுன்னு சொன்னால் சரியாக புரியும். பட் அப்புறம் பிக்கப் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்களும் கொஞ்சம் டைம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவே கொடுத்து அதை நல்லா ஸ்போர்ட்டிவாக எடுத்து அதை பண்ணணும். அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஓகே சார். சார் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அதே மாதிரி ஒரு சில ஏரியாக்குமே நேரடியாகவே நீங்கள் அவங்கள சந்தித்து வகுப்புகள்லாம் எடுக்க அதை ட்ரைனிங் எடுக்க சொல்லிவிட்டு அவங்க ஒரு சக்ஸஸ் ரேஷியோவும் காட்டியிருக்கீங்க சார். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவீங்க, இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும் சார்? இப்போது அதாவது ஒரு நீங்கள் கிளாஸில் ஒன்று வந்துட்டு மோட்டிவேஷனுக்காக கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்க, ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம அதுக்கான ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்குறேன்றீங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே வருங்களா இல்லை லாஸ்ட்டாக முடிக்கிறப்போ வருங்களா இல்லை அந்த ப்ராஜெக்ட் ட்ரைனிங் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்? இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து லோன் தேவைப்படுது, அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு எந்த பேங்க்கில் போய் எந்த ஒரு லோன் வாங்கினாலும் அந்த இப்போ அந்த தாட்கோ மூலமாக டிக்கு மூலமாக இல்லைன்னா நம்ம ஒரு பர்சனலாகவே லோன் வாங்கும்போது அப்போ நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அதுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும். ஓகே சார். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ன்றது வந்துட்டு ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் கொடுக்கணுன்றதில்ல, அவங்க என்ன செய்ய போகிறாங்க. இப்போ வந்துட்டு ஓகே ஒரு 2 மிஷின் வாங்குறாங்க, அப்புறம் 2 ஏதாவது அதுக்கு சம்மந்தப்பட்டது வாங்குறாங்க. இப்போ 1 லேக் வந்து லோன் வாங்குறாங்க. இப்போ வந்துட்டு இப்போ சப்போஸ் 2 மிஷின் வாங்கிட்டு 1 லேக் லோன் வாங்குறாங்க, அப்போ வந்துட்டு அந்த 1 வருஷத்தில் இப்போ மறுபடி அந்த அதுலேயே வந்துட்டு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இது மாதிரிலாம் இருக்கும், வேறு ஒருத்தரை வச்சு செய்கிறாங்க தொழில். இப்போ வந்துட்டு அதில் வந்து இன்கம் ஜென்ரேட், அப்போ லோன் வந்து வாங்கி அதாவது இதை வந்துட்டு நம்ம வந்து லோன் வாங்கிடும். அப்போ வந்துட்டு இதில் நம்ம தொழில் பண்ணுறோம், அப்போ தொழில் பண்ணும்போது நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்களா. அந்த இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபாயாவது மாதம் கட்டுற மாதிரி வரும். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் அந்த 1 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15,000 நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஏர்ன் பண்ணும்போது தான் அந்த லோனுக்கு வந்து நம்ம 3,000 நம்ம கட்டிடுறோம். ஓகே சார். ப்ளஸ் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம ஒரு 5,000-6,000 ரூபாய் எடுத்துக்கிறோம். மற்ற செலவுக்குன்ற மாதிரி சில ஏன்னா அதில் வந்து நிறைய செலவுகளும் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, சிலது வாங்கணும் போகணும் அப்படின்ற போது அதை நம்ம வாங்குகிறோம். அப்புறம் சிலது கொஞ்சம் சேவிங்ஸில் போடுறோம் நான், ஏன்னா அதுவும் நமக்கு தேவை இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் பார்க்க போனால் எனக்கு வந்து எதாவதெல்லாம் போகும், மிச்சம் எனக்கு இவ்வளோ இருக்கும், இதை நான் சேவிங்ஸில் போடுவேன். அதுதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒன்றும் பெருசாக நம்ம இது பண்ணுன்றதில்ல, அதாவது என்ன நம்ம வந்துட்டு என்ன வருமானம் வருது அதை எப்படி நம்ம வந்துட்டு செலவெல்லாம் பண்ணுறோம், லோனுக்கு எவ்வளோ கட்டுறோம்,
அது மீதி வந்துட்டு என்ன, இப்போ வந்துட்டு இப்போ எலக்ட்ரிசிட்டி வேறு ஏதாவது கூலி கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுத்துட்டு மீதி நமக்கு எவ்வளோ வருது, அதில் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோம், அதில் வந்துட்டு என்ன மறுபடியும் வந்து பேங்க்கில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடலாம், இல்லைனா ஒரு எஸ்பியில் நம்ம வைத்திருக்கலாம், ஏன்னா அது ஃப்யூச்சர் தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதும் இதான். ஓகே சார், இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணு. இப்போ நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மறுபடியும் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுவீங்களா சார்? ஏன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டது உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ அது கரெக்டான ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் அந்த பர்டிகுலர் டெய்லரிங்ன்றப்போ அந்த இடத்துல இத்தனை பேர் ஜனத்தொகை இருக்குது, இல்லை காம்படிஷனுக்காக நிறைய டெய்லரிங் ஷாப்லாம் இருக்குது, அந்த இடத்துல இந்த டெய்லரிங் ஷாப் வச்சா ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் வெரிஃபை பண்ணுவோம். இது வந்துட்டு இப்போ பேங்க்கில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து மேனேஜர் பார்ப்பாங்க, அது வந்து இது வந்துட்டு இங்கே ஃபீசிபிலிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு இது சூட்டபிள் அப்படின்னு அவங்க கொடுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஓகே அவங்களுடைய எபிலிட்டியை பார்த்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா அந்த எபிலிட்டியை வந்துட்டு அவங்க எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் சார்? ப்ரூஃப் பண்ணனா என்னால் முடியும், நான் இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி என்னால் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல இப்போ சப்போஸ் பேச்சிலேயே சொல்லிக்கலாங்களா, இல்லை அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் உங்களோட? நம்ம வந்து ஒரு பேங்க்கில் நம்ம வரவு செலவு நல்லா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், அதெல்லாம் எந்த இது இல்லை. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல டீலிங்ஸ் இருக்குது, அந்த நேரத்தில் போய் நம்ம லோன் கேட்குறோம், இது மாதிரி கேட்குறோம் சார். எவ்வளோதான் இருந்தாலும் இப்போ ஊட்டின்னு வச்சுங்களேன், ஆனால் டைரெக்டாக போனால் சப்சிடி கிடைக்காது, இந்த டிக்கு மூலிமா போனால் சப்சிடி கிடைக்கிறீங்க. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை கன்சர்ன் மேனேஜரை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிடணும். ஓகே சார், ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து ஊட்டின்னு இருந்ததுன்னா ஊட்டியில் வந்து ஒரே இடத்துல ஒரு கடையில் மட்டும் வர்க்கியோ இல்லை பிஸ்கட்டோ இல்லை சாக்லேட்டோ இல்லை இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதே தான் இருக்குது, ஓடாமையாக இருக்குது, எல்லாமே ஓடும். பட் நம்ம அந்த ஸ்கில்லை காட்டணும். ஓகே சார், அதாவது நம்ம ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்கில் போய் புதுமைகளை நம்ம புகுத்தணும்னு வச்சுங்களேன். இல்லை அந்த இன்னோவேட்டிங் திங்கிங் தான் எப்படி ப்ரூஃப் பண்ணணும் மேனேஜர்கிட்ட போய்? அதில் அவங்க வந்து நம்மளை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடா ஓகே இவங்களால சக்ஸஸ் ஆக முடியும். இது ஏன்னா இது அவங்க பேசும்போதே தெரியும் இல்லைங்களா, ஓகே நல்ல மோட்டிவில் தான் இருக்காங்க இவங்க வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க, ஷைன் பண்ணுவாங்க. இப்போ எத்தனை பேர் தான் இருந்தாலும் அந்த ஒரு சிலர்னால தானே ஷைன் பண்ண முடியுது. ஓகே சார், அப்போ வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சு அவங்கள வந்துட்டு இது பண்ண முடியும். இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறப்போ சார், ஒருத்தரை பார்க்குறப்போ எவ்வளோ நாளுக்குள்ளே அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும்? இப்போ ஒன்ஸ் ஒரு லோன் வாங்கிட்டாங்க, அந்த மிஷினரி வாங்க போகிற மாதிரி இல்லை மிஷினரிஸ்லாம் செட் பண்ணிட்டாங்க, அப்போ அவங்க எப்படி அதை வந்துட்டு வேலை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரி சரிங்க சார, இப்போ ஈவன் சொல்ல போனால் அந்த டிக்கு வழியாக நம்ம லோன் வாங்குகிறோம், லோன் வாங்கும்போது ஒரு கொட்டேஷன் 4 மிஷினுக்கு வாங்குறாங்க, ஒரு 3 லட்சம் போட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டிக்குக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. சரிங்க சார, அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றது வந்துட்டு ஆஃப்லைன்லயே ஆன்லைன்ல ஆன்லைன் ஓகே, அதுலயே வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாமே நீங்க எது எது கொடுத்தீங்களோ அதே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே சார, அதை எடுத்துட்டு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டின்னுட்டு வைப்பாங்க. இந்த கமிட்டி எங்க வைப்பாங்க சார்? கமிட்டி வந்துட்டு கலெக்டரேட்லயும் இருக்கும் டிக்லயும் இருக்கும். ஓகே ஆபீஸ், ஏன்னா அங்க வந்துட்டு தான் வந்துட்டு அதுக்கு வந்து சேர்பர்சன் வந்துட்டு கலெக்டர், அப்புறம் டிக்கினுடைய ஜிஎம், அப்புறம் தாக்கோ மகளிர் திட்டம் எல்டிஎம், நானும் ஒரு மெம்பர். ஓகே சார, அப்போ வந்துட்டு போயிட்டு எல்லாம் உட்காந்து அதில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணி, அப்போ ஏன்னா அவங்க கொடுக்குற கொட்டேஷன் அதை அப்போ பார்த்தாலே தெரியும், அதுலேயே நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிடுவோம். ஓகே, அதுலேயே சில நேரத்தில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட்டை வந்து கன்சர்ன் பேங்க் அனுப்புவோம். ஓகே சார, இப்போ பேங்க்கில் வந்து இவங்க போய் பேங்க் மேனேஜர் பார்த்துட்டு ஓகே அவங்க வந்து கொடுக்கலாம் கொடுக்க முடியாதுன்றது அவங்க முடிவு பண்ண பின்னாடி அவங்க என்ன பண்ண கொடுக்கலாம்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாங்க. அப்ப ஃபைனல் டிசிஷன் பேங்க் மேனேஜர்ட்ட தான் இருக்கு. ஆமா, பேங்க் மேனேஜர்ட்ட தான் இருக்கு. ஓகே சார், அப்ப என்னதான் ஒரு பெர்ஃபெக்ட் process இருந்தாலும் லாஸ்ட் அந்த இடத்துல தான் இருக்க மாதிரி இருக்கு. சரி, இப்ப இந்த ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கப்போ அது எந்த மாதிரியான விஷயத்துக்கு ரிஜெக்ட் ஆகும்? இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்களே மோட்டிவேஷன் கிளாஸ்ல இருக்கிறீங்க, உங்களோட இதுல சொல்லி தரீங்க, அப்படி இருக்கப்போ சக்சஸ் ரேஷியோ மோட்டிவேஷன் கொடுக்கறவங்களெல்லாம் கொண்டு வந்து ஸ்பீச்சஸ் கொடுக்குறப்போ அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் வந்து அதிகமா இருக்குது. இப்ப எதனால ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படிங்கிறது நீங்க சொல்வீங்களா? ஃபெயிலியர் ஆகுறோன்னா அதை அதிலே தான் நம்ம வந்து நிறைய அதாவது ஃபெயில் டு பிளான், கரெக்டா பிளான் டு ஃபெயில் அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரிங்க சார், ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டு ஒரு சரியான ஒரு பிளானிங் இல்லை, ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தோடு இருந்தால் தான் நம்ம அந்த வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஓகே சார், அந்த ஊக்கம் இல்லைன்னா நம்ம கிட்ட ஏன்னா சில எல்லா பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அவங்க சொல்ற மாதிரி நல்ல மோட்டிவேஷனு நல்ல நாலேஜ் இருக்குது, சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிடுறாங்க, இருந்தாலும் அந்த ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா
அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாஸஸ்லேயே நிறைய எடுப்போம். ஏன்னா அதில் அந்த கேம்ஸ் ஒரு நாலஞ்சு கேம்ஸ் இருக்கும், அதில் ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபெயிலியர் ஆவாங்க. அடுத்த இப்போ அதுக்காக தான் இந்த மாதிரி கேம்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தைக்கு கேம்ஸ்க்கு எதுக்கு வைக்கிறோம், எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஒரு ட்ரைனிங் கிளாஸில் எதுக்காக கேம்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ இதில் வந்து டவர் பில்டிங்னு இருக்கும். ஓகே ஓகே சார். அப்போ வந்து கண்ணை மூடிட்டு அவங்களே வைப்பாங்க, அந்த ஒரு இதை அடுக்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து சில நேரத்தில் பார்த்தீங்களா நாலஞ்சு போட்டது இதாகிடும். அப்புறம் அடுத்த டைம் போடும்போது நல்லா வைப்பாங்க. இப்போ இது மாதிரி, அப்போ அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த போட் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி தான் ஒரு இதில் வந்து பார்த்தீங்களா இவ்வளோ தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு ஒன்று இருக்கும். சரி சார். ஃபர்ஸ்ட்டில் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இப்போ ஒரு நான் பத்து பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பத்தும் பார்த்தீங்களா நம்ம கொடுக்குற டைமென்ஷன் வந்து சரியில்லாமல் இருக்கும். ஓகே சார். அவங்க கொடுக்குற நிறைய இது இருக்கு. அப்போ வந்து செகண்ட் டைம் போகும்போது அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பத்து பண்ணுறேன்றவன் செகண்ட் டைமில் போகும்போது நாலு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நாலு வந்து பண்ணும்போது அதில் ரெண்டு மூணு வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து சில நேரத்தில் தப்பு பண்ணிட்டோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணுறோம்? ஓகே ஓகே சார். அடுத்த ஸ்டேஜ். அப்போ அந்த கரெக்ட் எங்கே தப்பு நடந்து, ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு, அதனால தானே ஃபெயிலியர். அப்போ வந்து அதை கரெக்டாக எப்படி கொண்டுட்டு போகிறதுன்றதான் இதனுடைய நம்ம அந்த ட்ரைனிங் கொடுக்கறது. ஓகே. ஏன்னா இப்போ மற்ற இடத்துல ட்ரைனிங் தராங்க அப்படின்றப்ப நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் சாயந்தரம் வரைக்கும் ஒரு பார்ட்டில் தீரி இருக்கும், அப்புறம் ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க, இப்படியே போயிட்டுருக்கும். ஒரு 30 நாட்கள் ஒர்க்கிங் டேஸில் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக பார்க்குற ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, அதில் கேம்ஸ் இருக்குது, கேம்ஸில் வந்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம கிளாரிஃபை பண்ணணும், அது மாதிரி ட்ரைனிங்கு எப்படி இது பண்ணும், மோட்டிவேஷனு, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணும் அப்படின்றப்ப ஒரு டோட்டலாக ஒருத்தரை மோல்டு பண்ணி நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்குங்க சார். இப்போ கரண்ட்டில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எந்த கோர்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாங்க சார்? இப்போ வந்து அதான் பியூட்டிஷியன் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். செல்ஃபோன் மெக்கானிக் ஜாயின் பண்ணலாம். இவங்க எல்லாத்துக்குமே 8th பாஸ் இருந்தால் போதுங்களா? எல்லாருக்கும் 8th பாஸ் இருந்தால் போதும். ஓகே சார். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அப்புறம் வேறு சில கோர்சஸ், அதாவது வந்துட்டு வேறு எல்லா கோர்சஸுமே, அதாவது இப்போ சாஃப்ட் டாய்ஸ் மேக்கிங் அதெல்லாம் 10 நாள் தான் கோர்ஸ். அப்புறம் வந்து மெழுகுவத்தி தயார் பண்ணுறது, ஊதுவத்தி தயார் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் தயார் பண்ணுறதெல்லாம் கொடுக்க போகிறோம். இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த அவங்க வந்துட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்தது வந்துட்டு அதை ஒன்று ஒன்றும் அப்படியே இது என்ன யாரும் எல்லாம் அதிகமாக வராங்களோ அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே சார். இப்போ சாக்லேட்டோ இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி டெய்லரிங்கோ அதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்களே மெட்டீரியல் கொடுத்துருவீங்களா, இல்லை அவங்க எதாவது வாங்கிட்டு வரணும்? இல்லை அதுக்கு நாங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்தோம். அதுவும் முற்றிலும் இலவசமாக தான்? இலவசம் தான். ஓகே சார். சார் இந்த இலவசம் அப்படின்றப்போ முற்றிலும் இலவசமான ஒரு பயிற்சிகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. காலையில் அவங்களுக்கு இப்போ மதியம் ஃபுட்டும் நீங்கள் கொடுத்து தான் கிளாஸஸ் பண்ணுங்க. ஓகே சார். அதோட வழிமுறைகள்லாம் எப்படி இருக்குங்க சார், அந்த காலையில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்லேருந்து ஈவினிங் வரைக்கும்? காலையில் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு ஒரு 10 மணிக்கு வராங்கன்னு வச்சுங்களேன். ஓகே சார். ஒரு 11:30 அவங்களுக்கு ஒரு டீ ப்ளஸ் ஏதாவது ரெண்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் மத்தியானம் ஒரு 1:30 to 2 அது வந்து லஞ்சு. லஞ்சில் பார்த்தீங்களா சாப்பாடு, சாம்பார், ரசம், ஒரு அப்பளம், ஒரு பொரியல். ஓகே சார். இது கொடுத்துடுவோம். ஒரு 3:30 காஃபி கொடுத்துடுவோம். ஏன்னா அதை கொடுத்து அவ்வளோ இது இது வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். ஓகே சார். ஈவினிங் கிளாஸ் எண்ட் ஆகிறது சார்? ஈவினிங் கிளாஸ் 5:30 எண்ட் ஆகிடும். ஓகே சார். கட்டாயமாக அந்த அட்டெண்டன்ஸ் வந்து கம்பல்சரிங்களா சார்? எத்தனை எவ்வளோ மினிமம் எவ்வளோ வச்சு எவ்வளோ நாள் லீவ் எடுக்கலாம் சார்? வந்து 80% அட்டெண்டன்ஸ் வேணும். ஓகே. ஈவன் 79 இருந்தாலும் அவங்க நாட் எலிஜிபிள்? ஆமாம். ஓகே சார். ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணுறோம். ஓகே சார். எவ்வளோ அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுதுங்க சார்? அட்மிஷன் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் மேக்ஸிமம் 35. மேக்ஸிமம் 35. 36 இருந்தாலும் நாட் அலோடு. 36 38 வரலாம் நாங்கள் வச்சுக்கிறோம். ஓகே சார். 40 இருந்தால் கூட வச்சுக்கிறோம். பட் ஒரு 4 போக போனால் அதில் கொஞ்சம் ஆப்சன்டீஸ் வந்தாங்களா அவங்கள டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மீதி 35 மெம்பர்ஸ் நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகே சார். இப்போ டிரைவிங்க்கு அதேமாதிரி 35 இல்லை அதுக்கு லிமிட்டடுங்களா? இல்லை டிரைவிங்க்கு 30 தான். 30 தான். அதுக்கப்புறம் ஒன்றும் ஒரு இது கூட இல்லை சார். டிரைவிங் அப்படின்றப்பவே ஒரு சில பேர் வந்துட்டு நான் வீட்டில் கார் வச்சுருக்கேன் அதுக்காக நான் டிரைவிங் பழகியிருக்கேன்னு வருவாங்க இலவசம் அப்படின்னு சொல்கிறப்போ. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிக்கப் கூட வாங்கி அவங்க பிஸ்னஸில் டெவலப் பண்ணி பெரிய ஆட்களாக இருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி அவங்களுக்கான ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு தான் இருப்பீங்களா? நம்ம இன்டர்வியூ வைப்போம். ஆக்சுவலாக வந்துட்டு அதில் வந்துட்டு இது ஒன்லி ஃபார் மெயிலுக்குங்களா? டிரைவிங் மெயிலுக்கு தான். ஓகே சார். ஏன்னா நிறைய குயரிஸ் வரும். நாங்கள்லாம் லேடிஸ் இருக்கோம். ஆமாம். நான் கார் வச்சுருக்கோம். கார் வச்சிருக்கோம் அதை வச்சிருக்கோம்னா இது வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான். ஓகே கரெக்ட். சுய வேலை வாய்ப்பு. ஏன்னா இது வந்துட்டு அவங்க கார் வச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படியே போய் இது எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து மேபி லக்ஸரி நல்ல லக்ஸரியாக இருக்கா,
அவங்கள கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு 10,000-20,000 செலவு பண்ண முடியாத இது என்ன பெனிஃபிஷியரியை கூப்பிட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே சார். அதாவது ஒரு மாதிரி புவர் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஈவன் இன்கம் லிமிட்டும் வச்சுருக்கோம். அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் லெஸ் தென் 1 lakh அது இருக்கிறவங்கள தான் நான் அந்த டிரைவிங்க்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவைப்படுது. லெஸ் தென் 1 lakh அவங்களுக்கு தெரியும். இல்லைனா யாருனாலும் வந்துடுவாங்களே, மற்ற கோர்ஸ்னால் யாருனாலும் சேர்ந்துடலாம். பட் இந்த கோர்சஸுக்கு அந்த சில நாம்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஓகே சார். டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க அவங்களுக்கு. ஓகே சார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். உங்கள் இன்ஸ்டியூட்டை பற்றி நிறையா சொல்லுவீங்க. கனரா வங்கியின் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின்கீழ பயிற்சிகளும் கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு. வாழ்த்துக்கள் சார். ராகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சு. நன்றி, வணக்கம் சார். ஓகே, நன்றி எல்லோருக்கும். என்னுடைய மாலை வணக்கம். திரு சி செல்வராஜ் அவர்கள், டைரக்டர் கனரா வங்கியின் சுய வேலைவாய்ப்பு திட்ட இயக்குனர் அவர்கள், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. கீழே அந்த ஸ்கார்லிங்கில் போயிட்டுருக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் சார் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வரப்போ இதான் சொல்லிட்டுருக்காரு, நாங்களே நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அந்த ஹெல்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கோர்ஸ் கொடுத்தாங்க. முற்றிலும் இலவசம். காலையிலேருந்து சாயந்தரம் வர வரைக்கும் மதியம் ஃபுட் அவங்க அலாட் பண்ணிடுறாங்க. காலையில் டீ, அதுமாரி ஆஃப்டர்நூன் ஒரு அதாவது மாலை நேரத்தில் ஒரு காஃபியும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேரடியாக நீங்கள் சாரும் பார்த்துக்கலாம். அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மெட் தான். எவ்வளோ 5 photos சொல்லியிருந்தீங்களா சார்? 3 photos. 3 photo ப்ளஸ் ஒரு ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட மற்ற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, ஏஜ் ப்ரூஃப்க்கு எதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா சார்? அதான் டிசி ஒன்று வேணும். டிசி ஒன்று. ஓகே. இதில் வந்து மெயினாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவில் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலை இல்லா திண்டாட்டம் ரொம்ப பெருகி போயிடுச்சு. அதாவது என்னென்னா, இப்போ பிஇ முடித்தவங்க எங்கே பார்த்தாலும் பிஇ முடிச்சுட்டு நிறைய இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் போய் ஜாயின் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, பிஇ முடிச்சுட்டு முடிச்சு எல்லாமே சும்மா தான் இருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் இது மாதிரி இடத்துலலாம் போய் வேலைக்குன்னு போய் பார்த்தா அவங்களுக்கு 6,000 ரூபாய்க்கு வரையா, 8,000 ரூபாய்க்கு வரையா, ஒரு டிப்ளமோ முடிச்சிட்ருக்கிற முடித்தவங்களுக்கு இருக்கிற ஒரு இது கூட அந்த பிஇ முடித்தவங்களுக்கு இல்லை. அந்த லெவலில் வந்துட்டு இப்போ படிப்பினுடைய அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான், அதாவது 2008 மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கன்சர்ன் பேங்க்ஸ் எல்லாம் உட்காந்து என்ன இதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுனால தான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் யாரெல்லாம் லீட் பேங்கில் இருக்காங்களோ, லீட் பேங்க் இருக்கோ, லீட் பேங்க்னால் முன்னோடி வங்கி. இப்போ நீலகிரியை பொறுத்தவரைக்கும் கனரா வங்கி தான் முன்னோடி வங்கி. இப்போ சேலம்னு பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்தியன் பேங்க். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பேங்க் லீட் பேங்க் இருக்கிறது வந்து அந்தந்த மாவட்டத்தை தலைநகரத்தில் ஒவ்வொரு ஆர்சிடியை வச்சு அவங்களுக்கு இது மாதிரி அந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை ஆரம்பித்து அதில் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய காலிலேயே நிற்கிற மாதிரியும் அவங்க வந்து சுய வேலைவாய்ப்பில் வந்துட்டு நல்ல முறையில் இது பண்ணி அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இது மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸு இது மாதிரி சப்சிடி லோன்ஸ் இது மாதிரி எல்லாம் எடுத்து அவங்க வந்து வாழ்க்கையில் வந்துட்டு, ஏன்னா கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த சுயமாக அவங்க ஒரு வேலையை சேர்த்துட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு இப்போ இந்தியா இருக்கிற சூழ்நிலையில் வந்து சுய வேலைவாய்ப்பில் தான் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களால டெவலப் ஆக முடியும். இதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலை வாய்ப்பு வேணும், எனக்கு படிச்சுட்டேன், எனக்கு வேலை வேணும், வேலை வேணும்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்காது. அதனால் ஒவ்வொரு படித்த இளைஞர்களும், அதாவது வீட்டில் இருக்கிற இப்போ வந்து வீட்டோட மனைவியாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, படிச்சுட்டு சும்மா இருக்கிற பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு சுய தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து அவங்களே அவங்க காலால் நின்று அவங்க சுயமாக வாழ்க்கையில் முன்னேறணுன்றது தான் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய கடமை. அதாவது அரசாங்கம் வந்துட்டு நமக்கு எல்லாமே இவ்வளவு சலுகைகளும் கொடுத்து ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி, அதுவும் எக்ஸ்பெஷலி நீலகிரியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதுமையான ஒரு தொழிலை ஆரம்பித்து, ஏன்னா இங்கே பார்த்தீங்களா நிறைய செய்யலாம். அதாவது நம்ம யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு யாரும் அந்த இது கொடுக்க அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. எல்லோரும் வந்துட்டு அந்த ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் நானும் என்னாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லைஃப்பை செலுத்துறீங்களா, நீங்கள் ஒரு மென்டல் டென்ஷன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் நிம்மதியாக யாரையும் சாராமல் ஒரு மாதிரி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கலான்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய நன்றியை உறுத்தாக்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், அதாவது நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்க
பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். ராகம் தொலைக்காட்சி சார்பாக சி செல்வராஜ் அவர்களுக்கு இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கோம். நன்றி, வணக்கம் சார். நேரில் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.